வணக்கம் நேயர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரதசப்தமி. ரதசப்தமி அப்படிங்கிறது இந்த உத்தராணிய காலத்தில் வர ஒரு முக்கியமான பண்டிகை நாள். இந்த பண்டிகை நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பண்டிகையினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, ஒரு ரெண்டு பயன் இருக்குது. நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள்லிருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம். மற்றொன்று, நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக வாழலாம். இது ஆதித்யனுக்கு உரிய ஒரு விழாவாகும். ஆதித்யன்னா சூரிய பகவான். இந்த உலகம் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவான் இல்லைன்னா புல் பூண்டு மனுஷன் யாராலையுமே வாழவே முடியாது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சூரிய பகவானை கும்பிடுற நாள் தான் இந்த ரதசப்தமி. இந்த ரதசப்தமி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம தெருவில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் போவோமே தவிர அங்கே போய் உதவி பண்ண மாட்டோம். ஏன் உதவி பண்ணுறது இல்லை அப்படின்னா, நம்ம போய் உதவி பண்ணால் கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைய வேண்டி இருக்கும், நமக்கு பாதிப்பு ஏற்படும், நம்ம நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து யாருக்கும் உதவி பண்ணுறது இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு அதர்மம் நம்ம கண் முன்னாடியே நடக்கும், அதை தட்டி கேட்கணும் நம்ம மனசுக்கு தோணும், ஆனால் நம்ம போய் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சுயநலமாக அவங்க மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்துடுறோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்கிற விஷயங்கள். இது நம்மளோட பாவ கணக்கில் சேரப்படுது. இந்த பாவ கணக்கில் சேரப்படுற இந்த விஷயங்களால் நம்ம வந்து வினையாகி நம்ம சாகும் காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இதுக்கு வந்து உதாரணமாக நம்ம பீஷ்மரை சொல்லலாம். இதை பற்றி இந்த கதையை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரதசப்தமி அன்னைக்கு நம்ம சூரியனை நாராயணரை நினச்சி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், நீண்ட ஆயுளோடு வாழலாம். அதாவது தீந்து போகாத நோய் இருக்கும். சில பேருக்கு எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் தீரவே தீராது. காலங்காலமாக அவங்கள வந்து கூடையே இருந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீண்ட காலமாக இருக்கிற நோய்கள் எல்லாம் தீர்றதுக்கு நம்ம நாராயணனை வழிபடலாம் ரதசப்தமி அன்றைக்கு. அந்த ரதசப்தமி என்றைக்கு வருது அப்படின்னா, அது இன்னைக்கு பிப்ரவரி 18 ஆரம்பிச்சிருச்சு காலையில் 8:30 அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 19 10:30 வரைக்கும் ரதசப்தமி திதி தான். அந்த திதியில் சில விஷயங்கள் நம்ம செய்தோமா அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சின்ன விஷயந்தான், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த விஷயங்கள் செய்தோம்னா நம்ம வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம். நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் எல்லாமே நமக்கு மன்னிக்கப்படும். ஸோ இப்போ ரதசப்தமி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரதசப்தமி அப்படிங்கிறது இந்த உத்ராணிய காலத்தில் தை மாதத்தில் வளர்பிற 7 வாரது தான் ரதசப்தமி. இன்றைய தினத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கிற சூரியனார் கோயில் அதுலேயும் திருப்பதியிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன் திருப்பதியில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னா, மகாவிஷ்ணுவை போல சூரியனும் சங்கும் சக்கரமும் தரித்திருப்பாங்க. அதனால் வைணவர்கள் வந்து சூரிய பகவானையே தான் வந்து சூரிய நாராயணராகவும் நினைக்கிறாங்க. இதற்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியனையும் சந்திரனையும் வந்து எப்பயுமே வந்து சிவபெருமான் தலையிலே வச்சிட்ருப்பாரு. சந்திர பகவான் எப்பயுமே பிறையா தலையில இருப்பாருன்னு தெரியும். ஆனால் சூரிய பகவான் எப்படி தலையில இருக்கிறாரு, அவர் வந்து இயற்க மாலையாகவும் இயற்க இலையாகவும் தான் சிவபெருமானோட தலையில இருந்துகிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப மகிமையானது இந்த இயற்க இலை. இப்போ நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இயற்கை இலையை பத்தி தான். இந்த பூமி வந்து சுத்துறது வந்து பூமி தனித்தனியாக சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு ஓசை வடிவமானது. அதனால தான் வந்து அவர் வந்து கையில் என்ன வச்சுருக்கிறாருன்னா, சங்கு வச்சுருக்கிற ஓசை ஏற்படுத்துகிற சங்கை வந்து சூரிய பகவான் கையில் வச்சுட்டுருக்கிறாரு. அது இல்லாமல் பூமி தனித்தானே சுற்றிக்குது இல்லைங்களா, அதனால தான் சக்கரத்தை கையில் வச்சுட்டுருக்கிறாரு. இதுதான் அவரோட அடையாளம். அது மட்டும் இல்லாமல் இவர் தாமரை மலரில் தான் எப்பயுமே அமர்ந்திருப்பார். இவர் கல்வி, நல்ல அனுபவ அறிவு, ஞானத்தை இதெல்லாம் வந்து கொடுக்குறவர். அப்புறம் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் தான் அவர் பயணம் பண்ணுவார். அந்த 7 குதிரைகள் எதை சொல்லுது அப்படின்னா, வாரத்தோட 7 நாட்களை சொல்லுது. அந்த சூரியனோட ரதம் வடக்க நோக்கி திரும்பும். இந்த காலத்தில் தான் இந்த ரதசப்தமி அன்னைக்கு தான் வடக்க நோக்கி திரும்பும். அது திரும்பும்போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ரதசப்தமியை பற்றிய விஷயம்.
இன்றைய நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எருக்க இலை எல்லாருக்கும் தெரியும், எருக்க இலையை வச்சு குளிக்கணுங்க, அவ்வளவுதான். ஏழே ஏழு எருக்க இலையை வச்சு குளிச்சிங்கன்னா நீங்க தெரிஞ்சும் தெரியாமலையும் பண்ண தவறுகள் எல்லாமே, பாவங்கள் எல்லாமே கழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது. என்ன செய்யலாம் இன்னைக்கு அப்படின்னா, நம்ம எருக்க இலையை எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம், நல்லா கழுவிட்டு அதுல அச்சதை, அச்சதைனா மஞ்சளையும் பச்சரிசியும் கலந்து அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அது மேல பெண்களா இருந்தா மஞ்சள் வைக்கணும், ஆண்களா இருந்தா இது விபூதி வைக்கணும். வச்சுட்டு நம்மளோட உடல்ல, அதாவது உச்சந்தலை, இரண்டு கண்கள், புஜம், புஜம்னா தோள்கள், அப்புறம் கால்கள். சோ கண்ணு ரெண்டு, தோள்கள் ரெண்டு நாலு, புஜம் கால்கள் ரெண்டு ஆறு, தலை ஒன்று, மொத்தம் ஏழு. ஏழு இடத்துலையும் ஏழு இலைய வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு சூரிய பகவானை நினைச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடணும். சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான், ஒரு ஆறரை மணி ஏழு மணி அது வரைக்கும் வந்து அதுக்குள்ள நம்ம குளிச்சுட்டு வந்துடணும். சூரிய பகவானை நினைச்சு குளிச்சுட்டு வரணும். இதோட தாத்பரியம் என்ன சொல்லுது, ஏன் இதை இப்படி செய்ய சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே பீஷ்மரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். பீஷ்மர் வந்து ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தாரு. என்ன வரம் அப்படின்னா, அவர் நினைச்ச நேரத்துல இறந்து போகலாம் அப்படிங்கிற வரத்தை அவரு அப்பா சாந்தனா அவருக்கு கொடுத்திருந்தாரு. அவரு உத்தராணிய காலத்துல இறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார். அந்த உத்தராணிய காலமும் வந்தது, ஆனா அவரோட உடம்புல இருந்து உயிர் போகவே இல்லை. அவருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம உடம்புல இருந்து ஏன் உயிர் போகணும்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அப்ப வியாசர் வராரு. வியாசர் வந்தாரு, வியாசர் கிட்ட பீஷ்மர் கேள்வி கேட்கிறாரு, ஏன் உயிர் இன்னும் போகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வியாசர் பதில் சொல்றாரு, உன்னோட மனோ மொழி மெய் எல்லாத்தாலையும் நீ ஒரு பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் வந்து உன் உடம்புல இருந்து உயிர் போகல. அது என்னதுன்னா, திரௌபதி வந்து கஷ்டப்படும் போது நீ அதை பார்த்துட்டு இருந்த, நீ வந்து தட்டி கேட்கல, அதர்மா நடந்துட்டு இருந்தது. ஆனா உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருந்தோ அந்த இடத்துல நீ கேட்காம உன் கண்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தது, உன் காதுகள் அதை கேட்டு, அந்த பொண்ணு அழறத கேட்டுக்கிட்டு இருந்தது, உன்னோட கால்கள் எழுந்து அதை தடுக்காம அரியாசனத்துல அமர்ந்துட்டு இருந்தது. இவ்வளோத்தையும் பார்த்து உன் சிந்தனை, உன் புத்தி வந்து இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கூட அதை தட்டி கேட்கவே இல்லை, நீ தலகுணத்தோட இருந்த, அதனால உன்னோட உடம்புல இருக்க அந்த உறுப்புகள் எல்லாமே வந்து வினை பயனால எதுவுமே ஆகாம இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். அந்த கைகள், கால்கள், தோள்கள், உன்னோட தலை, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். அப்பதான் வந்து இதுதான் உனக்கு விதியா இருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த சாதாரண நெருப்பெல்லாம் வந்து இந்த அக்னி வந்து அதெல்லாம் சுட்டு பொசுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து பீஷ்மர் சொல்றாரு, அப்படின்னா சாதாரண அக்னி பத்தாதுன்னா சூரிய சக்தி தான் எனக்கு வேணும். அப்ப சூரிய பகவானே வந்து எனக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், அப்பதான் இந்த தேகம் வந்து அழிஞ்சு போகும், சாம்பலாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வியாசர் ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன ஐடியா சொல்றாரு, உபாயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எருக்க இலைய காமிக்கிறாரு. எருக்க இலைய காமிச்சு, எருக்க இலைய தான் வந்து சூரியனுக்கு ரொம்ப உகந்தது. எருக்க இலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா அர்க்கபத்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அர்க்கோனா என்ன அர்த்தம்னா சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சூரியனத்தோட சாரம் வந்து அந்த இலையில சேர்ந்து இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அவரை வந்து படுக்க வச்சுட்டு அவரோட அங்கங்கள் ஃபுல்லாவே வந்து எருக்க இலையிலால ஃபுல்லா மூடிடுறாங்க. அதை மூடின உடனே இவர் வந்து யாரு, பீஷ்மர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்லையா, இவரும் கணேசன், அதாவது விநாயகர் போல இவரும் வந்து ஒரு பிரம்மச்சாரி. அதனாலதான் விநாயகருக்கும் இந்த எருக்க இலை, எருக்க மாலை இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்றாங்க. அதனால பீஷ்மர் என்ன பண்ணாங்க, எருக்க இலையில அலங்கரிச்சிட்டாங்க படுக்க வச்சு. அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலை வந்து மேல படப்பட அந்த அக்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது, அந்த சூடு. அது இறங்க இறங்க பீஷ்மர் வந்து தியானத்துல மூழ்கி அப்படியே ஏகாதசனிக்கு அவர் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு. அப்புறம் தான் அவரை வந்து சிராதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திருமணம் ஆகாம இருக்கிற பிரம்மச்சாரிங்கெல்லாம் உயிர் நீத்தா வந்து அவங்களுக்கு வந்து பிராப்தம் பண்றதுக்கு, அதாவது தர்ப்பணம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படி நினைச்சு ஒரு தரம் தர்மர் வந்து வருத்தப்பட்டு வியாசர்கிட்ட கேக்குறாரு. அப்ப வந்து பீஷ்மர் இறந்துட்டாரு, அவருக்கு யாரு தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து வியாசர் சொல்றாரு, அதாவது கவலைப்பட வேணாம், இந்த மாதிரி பிரம்மச்சாரிகளும் துறவிகளுக்கும் பிதுர்கடன் எல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க வந்து நேராவே வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் எல்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாளை இந்த ரதசப்தமி அன்னைக்கு யார் வந்து
நீரை வந்து தானம் பண்றாங்களோ, அதாவது தர்ப்பணம் பண்றாங்களோ, நீர்க்கடன் கொடுக்கறாங்களோ, அது வந்து பீஷ்மனுக்கு நேராவே போய் சேர்ந்துரும். இந்த பாரத தேசமே வந்து பீஷ்மனுக்காக என்ன பண்ண போகுது, நீர்க்கடன் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த ரதசப்தமி அன்னைக்கு உடல்ல இயற்கையில எல்லாம் வச்சுட்டு மக்கள் குளிச்சோம் அப்படின்னா அவங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாமே விடுவிச்சிடும். அது இல்லாம பீஷ்மனுக்கு நீர்க்கடன் செஞ்ச புண்ணியமும் வந்து அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி தர்மருக்கு இவர் வந்து பதில் சொல்றாரு. ஆக மொத்தத்துல ரதசப்தமி அன்னைக்கு நம்ம கண்ணாலும் தலையாலும், தட் மீன்ஸ் தலைனா சிந்தனை, நம்ம எண்ணத்தாலும் செவியாலும் கை கால் தோள்கள் இதிலெல்லாம் வந்துட்டு செய்த பாவங்கள் எல்லாமே எருக்க இலை வச்சு குளிக்கிறது மூலியமா அந்த எருக்க இலையோடைய அப்படியே அதுவும் போயிடும். அதனால அன்றைய தினம் இந்த ரதசப்தமி அன்னைக்கு சிரமம் பார்க்காம காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறமா நான் இப்ப சொன்ன அந்த ஏழு இடங்கள்லயும் வந்து உடம்புல இந்த எருக்க இலைய வச்சு நம்ம நீராடினோம் அப்படின்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். குளிக்கும் போது நம்ம வந்து ஆதித்யனாய நமக, இல்லைன்னா பாஸ்கராய நமக, ரவியே நமக அப்படின்னு சூரியன் ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இல்லை சூரியனாரை நினைச்சிட்டு தலையில தண்ணியை ஊத்திட்டு வரலாம். அது இல்லாம அது நாளைக்கு வந்து கிருத்திகையாகவும் இருக்குது, வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது, ரதசப்தமியும் இருக்கு. நாளைக்கு தான் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பீஷ்மருக்கு வந்து இந்த உபாயம் கிடைத்த நாள தான் பீஷ்டா அஷ்டமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பீஷ்டா அஷ்டமியில வந்து அவருக்கு வந்து நம்ம நீர் கடன் கொடுக்கறதுனால நமக்கு புண்ணியமும் வந்து சேரும். அதனால இந்த நாளை தவற விடாம நாளைக்கு எருக்க இலையை தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எருக்க இலையெல்லாம் காலையில விடிஞ்ச உடனே சூரியனை நினைச்சிட்டு நம்ம வந்து ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்தங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அப்புறம் சூரிய பகவான் நமக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாரு, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. இந்த உடல் ஆரோக்கியமும் நம்ம செய்த பாவங்களும் தொலையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த இயற்கை இலையை வச்சு நாளைக்கு குளிச்சாலே போதும். அதனால இதை தவற விடாம நாளைக்கு எல்லாரும் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவை வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் அவங்களோட அவங்க செய்த பாவங்கள்ல இருந்து விடுபட்டு பீஷ்மருக்கு வந்து நீர்தானம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் நேயர்களே.